பாபநாசம் அருகே இரவு திருடர்கள் ஆடு திருடிய போது அந்த பகுதி மக்கள் விரட்டியதால் ஆட்டையும் தாங்கள் வந்த மோட்டார் சைக்கிளையும் போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். பாபநாசம் அருகே திருவைகாவூர் கிராமத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் ஆடு திருட வந்துள்ளனர். ஏதோ சத்தம் கேட்பதாக அந்த பகுதி மக்கள் வெளியே சென்று பார்த்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் ஆடு திருட முயன்றுள்ளனர். உடனடியாக பொதுமக்கள் அவர்களை பிடிக்க முற்பட்ட போது ஆட்டையும் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளையும் அங்கேயே போட்டுவிட்டு இருவரும் ஓடிவிட்டனர். அந்த மோட்டார் சைக்கிளில் ஒரு ஆடு கட்டப்பட்டிருந்தது. அது வேறு இடத்தில் திருடப்பட்ட ஆடாகும். திருடிய ஆட்டையும் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளையும் மக்கள் கைப்பற்றினர். தொடர்ந்து கபிஸ்தலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் ஆட்டுக்கு சொந்தக்காரரான ரவி அந்த ஆட்டின் குட்டியை கொண்டு வந்து தனது ஆடு என்று உரிமை கொண்டாடினார். தொடர்ந்து அவரிடத்தில் ஆடு ஒப்படைக்கப்பட்டது. நேற்று இரவு 1:30 ஆட்டை பிடிக்கிறது, ஆட்டை வந்து பிடிச்ச ஒரே சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டோடனே நேராக போய் பார்த்தோன்னா ஒருத்தன் டூ வீலரில் நின்றுட்டு இருக்கான், இன்னொருத்தன் போய் அந்த சந்தில் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். படாருன்னு குச்சி எடுத்து ஒருத்தன் எதாவது எங்கடா வந்தோடனே இவர் ரவிங்கிறவர் விரட்டுறாரு. அப்போ நானும் சத்தம் கேட்டு வெளில ஓடியான்ட்டேன். பக்கம் வண்டியை டூ வீலரில் நிப்பாட்டு ஒருத்தன் தெக்கமாக ஓடிட்டான். ஒருத்தன் சந்தில் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் அவன் நேராக விநாயகர் கோயில் வழியாக கரையில் ஏறிட்டான். உடனே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். காவல்துறை இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஆட்டுக்காரவங்க வந்து வாழ்க்கையிலேருந்து வந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம், உங்கள் ஆடு தானே எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா குட்டியை கொண்டு வந்து விட்டுருக்காங்க, குட்டி ஊட்டிக்கிட்டு இருக்கு, காவல்துறை வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 6 மாதமாகவே இது ஒரு தொடர் கதையாக இருக்குது. ஆடு திருடுறது ஒரு தொடர் கதையாக இருக்குது.